கேப்டனின் இளைய மகன் சண்முக பாண்டியின் பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக சார்பில் மயிலாடுதுறை அருகே பழமை வாய்ந்த கிருபகுபரீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த கிருபகுபரீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மகா தீபாராதனைக்கு பிறகு கேப்டன் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்கள் பெயரில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் ஜலபதி பிரசாதம் மற்றும் காலை உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ராசிமதி, மாவட்ட துணைச் செயலாளர் கனிமொழி, மாவட்ட நிர்வாகி பாண்டியன், குத்தாலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆல்பர்ட், குத்தாலம் மேற்கொன்றிய செயலாளர் தங்க தியாகராஜன், மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய செயலாளர் பாக்கம் சிவா, குத்தால ஒன்றிய பொறுப்பாளர்கள் சேகர், சிவக்குமார், தட்சிணாமூர்த்தி, பிரபாகரன், இளங்கோ, மனோகரன், மயிலாடுதுறை ஊராட்சி செயலாளர் அழகரிசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனா்.